டெஸ்டினி, அது என்னை எங்கேயோ கொண்டு போச்சுங்க. ஏன் கேட்குறீங்களா? எனக்கு உங்களை மாதிரி அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பின்னு சொல்லிக்க யாருமே இல்லைங்க. ஏன்னா நான் ஒரு அனாதை. ஒரு அனாதையான நான் இந்த உயர்வுக்கு வருவேன் நினைச்சு கூட பார்க்கலங்க. இந்த குப்பை தொட்டியில தான் என்னை பெற்றவங்க, நான் வேண்டாம் என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. மிஸ்டர் சுரேஷ், அவரை மாதிரி ஒரு நல்ல ஜீவன் இல்லைன்னா நான் உங்க முன்னாடி இப்படி இருந்திருக்க மாட்டேங்க. என்னோட வாலிப வயசு, தோஸ் ஆர் த கோல்டன் டேஸ் ஆஃப் மை லைஃப். ஒரு உயர்வுக்கு போகணும், எப்படியோ ஏதாவது ஒன்று சாதிக்கணும் துடிச்சேன். நானே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கினேன். மிஸ்டர் சுரேஷ் என்னை விட்டு போயிட்டாரு. அதை நினைச்சு அழுந்த நாட்கள் அது. எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சு அழுந்த நாட்கள். அதுக்கப்புறமா ஐ ஸ்பெண்ட் ஆல் மை லைஃப் லோன்லி. April 26, 1998, ஒரு பிஸ்னஸ் விஷயமா பாம்பேக்கு போயிருந்தேன். அப்போ தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. பாம்பே, நான் என்னையே தேடி அலைந்த நாட்கள். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. முகமது அபிபுல்லா, கேங்ஸ்டர், செல் டிராஃபிக்கிங், கிட்னாப்பிங், ரவுடி, டான், விக்ரம் என்ற ஒரு அண்ணாத குழந்தை காணும். விக்ரம் அவனை முகமது அபிபுல்லாத்தை கடத்தியிருக்கோம். விக்ரம் 5 வயசு. அவள் எப்படி பயப்படுவான் ஒன்று, உலகத்தில் ஏன் இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. பாம்பேல நான் போகாத இடமே இல்லை. எங்கேயெல்லாம் அழிஞ்சேன், அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும். இது வரைக்கும் நான் சாவை பார்த்ததில்ல, ஆனால் சத்தா எப்படி இருக்கும்னு அன்னைக்கு தான் உணர்ந்து. ஒருத்தர் துணிஞ்சு ஒரு விஷயத்துல இருந்தேன்னா நான் அவனுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். விக்ரமை எப்படி அதை காப்பாற்றணும், அதுதான் மனசுக்கு ஓடி தந்துச்சு. நான் வேறு ஒருத்தனை மாறினது அப்போதான். அன்னைக்கு பேப்பர்ல என்ன புகழ்ந்து பேர் வந்தப்போ எனக்கு ரொம்ப பெருமை வந்துச்சு. ஆனா அதை பார்க்க மிஸ்டர் சுரேஷ் என் கூட இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டேன். ஒரு விஷயத்த நான் அப்பத்தான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம நாட்டுல எவ்வளவோ குழந்தைங்க படிக்கிற வயசுல, கவலை இல்லாம விளையாடுற வயசுல பிச்சை எடுத்துக்கணும், வேலை செஞ்சுக்கணும் கஷ்டப்படுறாங்க. அப்போ என்னோட கடந்த காலத்தை யோசிச்சு பார்த்தேன், மிஸ்டர் சுரேஷையும் நினைச்சு பார்த்தேன். அப்போ ஒரு முடிவு செஞ்சேன், என்ன மாதிரி குழந்தைகளுக்காக என் லைஃபை டெடிகேட் பண்ண மிஸ்டர் சுரேஷ் பேர்ல சுரேஷ் அனாதை இல்லம் தொடங்கினேன். அன்னைக்கு எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இது வரைக்கும் என்னை விட்டு போகலைங்க. I just loved it. நான் பெருமையா சொல்றேங்க, நான் ஒரு அனாதை.